5-minute wisdom. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய ஜனமே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நான் இப்பொழுது மேன்மை பாராட்டுவதை குறித்து சுருக்கமாக ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மேன்மை பாராட்டுவது என்பது அவிசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கு கூட அது ஒரு பிடித்தமான ஒரு காரியம். தெரிந்தோ தெரியாமலோ எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மற்ற விசுவாசிகளிடத்திலே நாம் பேசும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை குறித்தும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்தும் நம்முடைய சபைகளை குறித்தும் நம்முடைய குடும்ப பாரம்பரியங்களை குறித்தும் இன்னும் அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற மக்களாக இருக்கிறோம். இந்த அழிந்து போகிற தற்காலிகமான காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுவது அவிசுவாசிகள் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் கூட அந்த பாவத்தை செய்கின்ற மக்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் பவுலடியான் என்ன சொல்கிறார்? கலாத்திருக்கிறது நிருபம் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. எந்த சூழ்நிலையிலே பவுலடியான் இந்த வசனத்தை எழுதுகிறார்? உங்களுக்கும் எனக்கும் தெரியும், யூத மக்கள் தங்களுடைய மத சடங்காச்சாரியங்களை குறித்து மிகுந்த மேன்மை பாராட்டுகிற மக்களாக அவர்கள் இருந்தார். விசேஷமாக அவர்கள் மாம்சத்திலே தாங்கள் செய்கின்ற அந்த விருத்த சேதனத்தை குறித்து மிகுந்த மேன்மை பாராட்டுகிற மக்களாக இருக்கிறார். அவர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கும் கூட விசுவாசிகளாகிறவர்கள் தங்களுடைய முழுக்கு ஞானஸ்தானத்தை குறித்தோ அல்லது தேவன் கிருபையாய் நம்ம கொடுக்கிற ஆவிக்குரிய வரங்களை குறித்தோ அதிக மேன்மை பாராட்டுகிற பெருமை பாராட்டுகிற மக்களாக இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளான நீங்களும் நானும் சில சமயங்களிலே காணப்படுகிறோம். ஆனால் அந்த நாட்களிலே இந்த கலாத்து சபையிலே ஒரு தவறான போதனை இருந்தது. அது என்ன? புறஜாதி மக்களிலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கலாத்திய சபைகளிலே இணைந்தவர்கள் இந்த கள்ள போதனையை சந்தித்தார்கள். இந்த கலாத்திய சபைகளிலே இருந்த சில யூத தலைவர்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் இந்த புறஜாதி மக்களுக்கு? நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மாத்திரம் போதாது, அதோடு கூட யூத சமய பழக்க வழக்கங்களையும் மத சடங்காச்சாரங்களையும் மோசேயினுடைய நியாய பிரமாணத்தையும் கை கொள்ள வேண்டியது அவசியம் என்று அவர்களுக்கு சொல்லி அவர்களையும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள். அதைத்தான் 6:12 நாம் வாசிக்கிறோம். ஆனால் பவுலடியான் என்ன சொல்லுகிறார்? மாம்சத்தின்படி நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் உங்களை காட்டிலும் எனக்கு அதிக அதிகாரம் உண்டு, அதிக உரிமை உண்டு என்பதாக அவர் சொல்லுகிறார். பிலிப்பியர்களுக்கு நிருபம் 3:5-6 நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் அவர் சொல்லுகிறது, நான் எப்படிப்பட்ட மனிதன், 8 விருத்த சேதனம் செய்தவன். இஸ்ரவேல் கோத்திரம், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்படுத்தினவன், நியாய பிரமாணத்தின்படி நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இத்தனை காரியங்களையும் அவர் சொல்லி எதற்காக சொல்லுகிறார் என்றால், இத்தனை காரியங்களும் யூத சமுதாயத்திலே ஒரு யூதனுக்கு மிகுந்த அந்தஸ்தையும் மிகுந்த பெருமையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரியங்கள். இதை குறித்து அதிகமாக மேன்மை பாராட்ட அப்போஸ்தலன் ஆகிய பவுலடியானுக்கு மிகுந்த அதிகாரம் உண்டு. ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? இத்தனை காரியங்களையும் கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் மேன்மை பாராட்ட விரும்புகிற ஒரே காரியம் சிலுவையை குறித்து மாத்திரமே. ஏனென்றால் நான் சொன்ன இத்தனை காரியங்களும் தற்காலிகமான ஒரு காரியங்கள், விரைவிலே அவைகள் அழிந்து போகும். ஆனால் எனக்கு நித்திய நித்திய காலமாக எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன? எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த ஒரு காரியம். அதனால் நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று விரும்பினால் நான் சிலுவையை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுவேன். தற்காலிகமாக அழிந்து போகிற இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்து எந்த சூழ்நிலையிலும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். எனக்கு பிரியமான மக்களே, நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த சிலுவையிலே செய்த காரியங்களை குறித்து மட்டுமே
மேன்மை பாராட்டுகிற மக்களாக நீங்களும் நானும் எப்பொழுதும் இருக்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.